டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. We have been not able to make the mark. CM speaking. In spite of lot of efforts have been put up by including everybody, right from our prime minister to our Congress has been able to make the mark. We do the detailed analysis once all the results come, because they are all trends are there. Once the results come, we will do the detailed analysis. And as a political party and as a national political party, we will not only analyze and we will see then what are the gaps and what are the deficiencies we are there at different levels. We will look into that and improve upon it. And we'll take this result in our stride and we'll go ahead and reorganize the party. Hello? And come back during Lok Sabha election. பசவராஜ் பொம்மை, அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர், ஆட்சி இழந்திருக்கக்கூடிய பாஜகவின் முதலமைச்சர். இந்த வழக்கமான டெம்ப்ளேட் பதில் தான். இந்த மக்கள் தீர்ப்பை நாங்கள் உள்ளபடியே ஏற்றுக்கிறோம், லோக்சபா தேர்தலுக்கு பாடுபடுவோம், இந்த தேர்தல் முடிவுகளை இன்னும் ஆராய்ந்து அதற்கேற்றார் போல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பாராளுமன்ற தேர்தலுக்காக பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கான ஹோப் பாஜகவுக்கு இல்லை. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.